நான் சொன்னதை நீ கேட்கவே இல்ல. நீ ஸ்னேகா மேல வச்சிருந்த காதல்னால அந்த உண்மையை நீ அன்னைக்கு நம்பல. இதே மாதிரிதான் நீ துளசியும் நம்பவே இல்ல. அதனாலதான் நீ இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்தது. எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு. உன்னை ஸ்னேகா ஏன் ஏமாத்த மாட்டா நினைச்சிட்டு இருக்க? வாயு வைரமா இருக்கிற ஒரு பொண்ண மனசாட்சியே இல்லாம ஒரு பிராத்தல் ஹவுஸ்ல போய் விட்டுருக்கானா? ஸ்னேகாவோட கீழ்த்தனமான எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கும்னு ஒரு தடவை யோசிச்சு பாரு அஜய். பழி வாங்குறது அழிக்கிறது ஸ்னேகாவோட ரத்தத்திலே இருக்கும்ல. என்னதான் இல்லைன்னு சொன்னால நாகராஜோட தங்கச்சி தானே. ஸ்னேகா அப்படி பிஹேவ் பண்றது எனக்கு எந்த விதமான சர்ப்ரைஸும் இல்ல அஜய். ஆனா நல்ல குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் நீ அஜய். உன் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நீ கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தனா உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அஜய். மனுஷங்களோட கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். துளசியை நான் பார்த்ததே இல்லை. அவ எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவளுக்காக கவலைப்படுறாங்கன்னா துளசி எப்படிப்பட்டவனு என்னால யூகிக்க முடியுது. துளசிக்கு நீதான் உலகம் அஜய். அதனாலதான் ஏமாந்து போயிட்டா. சொல்ல போனா உண்மையா லவ் பண்ணவங்க தான் இப்படி ஏமாந்து போவாங்க. நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரியே உன்னை உயிருக்குயிரா லவ் பண்ணவளை இக்னோர் பண்ணிட்டு நீ ஆசைப்பட்ட பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்த. கடைசியில என்ன ஆகுது? நம்மள உயிருக்குயிரா லவ் பண்ணவங்கள மிஸ் பண்ணிடுறோம். விரும்பினவங்க வாழ்க்கையில கிடைக்கலன்னா அவங்க லைஃபே சூன்யமாயிடுது. நிரந்தரமா அவங்களோட ஞாபகங்கள் துரத்திக்கிட்டே இருக்கும். தெரிஞ்சு நாம செய்யற தப்பு நம்மள நிஜமா காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் அஜய். ஒரு வாட்டி நம்ம வாழ்க்கையில அவங்களை இழந்ததுக்கு அப்புறம் நம்ம ஐயோ பாவன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம காதலிக்கிறவங்க நம்ம பக்கத்துல இல்லாம போனா நாம வாழ்க்கையில சந்தோஷங்கிறது இருக்காது. வேணும்னு நினைக்கிறவங்கள நம்ம இழந்துட்டோம்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அஜய். எப்ப பார்த்தாலும் என்னை யாரு யாருன்னு கேப்பல்ல. என் கதையும் துளசி மாதிரிதான். ஓ வாழ்க்கையில விளையாண்ட அந்த நாகராஜா அவனோட ஃப்ரெண்டு எம்எல்ஏவோ ஏன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டானுங்க. நானும் என் கணவர் ராதாகிருஷ்ணனும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும், கல்யாணம் பண்ணிக்கலான்னு வீட்டில் பெர்மிஷன் கேட்டோம். குலம் அந்தஸ்து பணம்னு எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. என்னை நம்பி என் கையை பிடிச்சுக்கிட்டு வரியான்னு என் புருஷன் என்னை கேட்டாரு. மறு பேச்சு பேசாம அவர் கூடயே போனேன். என்னை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஜாப்ல வேலைக்கு சேர்ந்தாரு. எங்க ரெண்டு பேர் அன்புக்கு ஒரு அடையாளமா எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவரோட நேர்மைய பாராட்டி அவங்க ஆபீஸ்ல சீஃப் இன்ஜினியரை ப்ரமோட் பண்ணாங்க. அப்பதான் எங்க வாழ்க்கையில நாகராஜும் அந்த எம்எல்ஏவும் உள்ள வந்தாங்க.
எம்எல்ஏ செஞ்சிட்டு இந்த அக்கிரமத்தை பத்தி என் வீட்டுக்காரர் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி பெரிய அதிகாரிகளுக்கு அனுப்பலான்னு இருந்தாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட எம்எல்ஏ நாகராஜ் மூலமா செய்வன செய்ய வச்சான். அவரையும் என் குழந்தையவும் ஒரு ஆக்சிடென்ட்ல சாவர மாதிரி பண்ணாங்க. அவரையும் என் குழந்தையவும் ஒரு ஆக்சிடென்ட்ல சாவர மாதிரி பண்ணாங்க. அவங்களை கொண்டது அவங்க தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சாட்சி இல்ல. என் வீட்டுல இருக்கவங்க கூட நீ ஒரு நாள் சாக போறன்னு என்னை கைவிட்டுட்டாங்க. அவர் வீட்டு ஆளுங்க கூட ஏன் துரதிருஷ்டத்தால தான் அவங்க பையன் இறந்து போயிட்டாருன்னு என்னை கைவிட்டுட்டாங்க. நான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த பொண்ணு, நல்ல மனைவியா, என் கணவரோட என் குடும்பத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டவ. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள நடு ரோட்டுக்கு நான் வந்துட்டேன். வேலை செய்யறதுக்கு நான் படிச்ச படிப்பு பத்தல. வாழ்றதுக்கு அப்ப என் கையில பணமும் இல்ல. சாவரத்துக்குள்ள நிறைய பழி வாங்க வேண்டியது இருக்கு. நான் இறந்துட்டான், நாகராஜுக்கோ எம்எல்ஏக்கோ எதிரிங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் வாழ்ந்தா அவங்க இருக்க மாட்டாங்க. அதனாலதான் வாழ முடிவு பண்ண. வாழணும்னு ஆசை மட்டும் இருக்கு, ஆனா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் தனி மரமா ஆயிட்டேன். என் கஷ்டத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிறவங்க தான் இருந்தாங்க. என் துக்கத்தை சுகமா மாத்திக்கிறவங்க தான் இருந்தாங்க. இவங்க இவங்க மட்டும்தான் என்ன சுத்தி இருந்தாங்க. இந்த சமுதாயத்திலிருந்து என்ன நானே காப்பாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்ச. லா படிச்ச, லாயர் ஆன, ஊர் உலகத்தை புரிஞ்சுக்கிட்ட, பணம் சம்பாதிக்க நானே ஆரம்பிச்ச. பணம் பேரே எல்லாத்தையும் சம்பாதிச்ச. இன்னைக்கு அந்த எம்எல்ஏவும் நாகராஜும் நடு ரோட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நினைச்சத கண்டிப்பா சாதிப்பா ஜெய். கோர்ட்ல சம்பாதிச்சு இப்ப கோட்டையில இருக்க. ஆனா நான் வேணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட வர முடியாது. என்கிட்ட பாசமா இருக்கிறவங்க கிட்ட கூட என்னால போகவே முடியாது. நீ பாக்குற இந்த ஜெயஸ்ரீ கேவலம் பணம் பதவி அறிவு இருக்கிற ஒரு பொம்மை மாதிரிதான். என் மனசு யாருக்கும் தேவையில்ல. அதனாலதான் எனக்கு மனசு இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டேன். என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு வாழ்க்கை போக கூடாதுன்னு எனக்கு இருந்த மொத்த இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணி உன்னை வெளியில கொண்டு வந்தாஜே. என் வாழ்க்கையில நடந்தது ஒரு துரதிருஷ்டன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா உன்னை பத்தி நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த கஷ்டம் ரொம்ப சின்னதுன்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற பணம் அந்தஸ்து எதுவும் வேண்டாம் அஜய். அதை எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். ஆனா என் புருஷனும் என் குழந்தையும் திரும்ப கிடைப்பாங்களா? ஒரு பொண்ணு அவன் கணவனுக்கு சாப்பாடு போட்டு அவர் இதயத்துல இடம் கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறவ, அவரையும் தான் உலகனை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பா. நீ மாறணும் அஜய். நீ துளசி கூட சந்தோஷமா வாழணும் அஜய். அதுதான் என்னோட விருப்பமும்
இப்பவும் ஒன்னு கைமீறி போகல. என்னோட கணக்குப்படி துளசி எங்கேயோ ஒரு சேஃபான இடத்துலதான் இருக்கா. துளசி பத்திரமா இருக்கணும் தான் நானும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். அவரே அதுக்கான வழியும் காட்டுவாரு. பட் அது வரைக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அஜய். துளசி விஷயத்திலும் உன் எண்ணங்களை மாத்திக்கோ. எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே உனக்கு கால் பண்ணி சொல்றேன். ஓகே மேடம், நான் கூட ட்ரை பண்றேன். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எனக்கு பண்ற உதவிக்கு எப்பவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சாமி, ஓ சாமியோ, எங்க அவரு? சாமி என்ன யாதகிரி? சாமியார் இருக்காரு. என்ன யாதகிரி? சாமியார் இருக்காரு. உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காருப்பா. உள்ள இருக்காரா? இரு நான் போறேன். சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. என்ன சாமி, எங்க போனீங்க? இன்னும் போகவில்லையடா, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் சாமி அப்படி சொல்ற? உன்னை நம்பிதான் நானே இருக்கேன். என்ன நீ தானே காப்பாத்தணும். இங்க பாரு மகனே, படபடப்பை குறைத்துக் கொள். ஏன் இவ்வளவு படபடப்பாக பேசுகிறாய்? வீட்டில் அனைவரும் சுகம்தானே? அது வந்து சாமி, அது என்னன்னா சாமி, பச்சைக்கிளி, இவன் யார் என்று தெரியும் அல்லவா? இவன் பெயர் யாதகிரி. இவன் தான் என்னுடைய முதல் ஸ்டூடண்ட். இந்த கிராமத்தில் நான் தங்க வேண்டிய ஸ்தலத்தை காட்டி என் மனதை ஜெயித்தான் என் முதல் சீடனான இவனே என் பக்தன். யாதகிரியா எனக்கு தெரியாதா சாமி? உனக்கு தெரியாது என்று நான் கூறவில்லை குழந்தை, எனக்கு தெரியும் என்று கூறினேன். ஏன்பா யாதகிரி, நாம் இப்பொழுது எங்கிருக்கிறோம்? இங்கே தானே இருக்கோம் சாமி. நான் அதை சொல்லவில்லையடா. நீ ஏதோ பிரச்சனை என்று கூறினாயே, அது என்னவென்று கேட்டேன். அதுவா? அது என் ஜெயம்மா வாயு வயிறா இருக்கல்ல சாமி, அவளுக்கு ஏதோ கெட்ட கனவா பயந்துகிட்டே இருக்கா சாமி. அவ பயம் போய் அவ நல்ல குழந்தைய பெத்துக்கணும், அதுக்கு நீங்க தான் சாமி மந்திரம் போடணும். இதற்கும் மந்திரத்திற்கும் என்னடா சம்பந்தம்? ஹரி ஓம் தத் சத். அலேக் நிரஞ்சன். இதை கொண்டு செல். சாம்பல போய் நீ கொடுத்திருக்கியா சாமி? இது சாம்பல் இல்லையடா மூடா, மந்திரித்து தரும் விபூதி. அப்படியா சாமி? இதிலிருந்து சிறிது எடுத்து தினமும் உன் மனைவி வாயில் போடு. ஆரோக்கியத்துடன் அறிவாளியான குழந்தை பிறக்கும். அப்படியா சாமி?
அப்படியே செஞ்சிடறேன் சாமி. நான் கிளம்புறேன், வரேன். ஹரி ஓம் தத்சத். நான் அப்படியே இருக்கணும் சாமி. நான் வரேன் சாமி, வரேன். ஐயா ஐயா, சாமி நிம்மதி கொடுத்துருச்சு. என்ன சாமி விபூதியா கொடுத்தீங்க? நல்ல ஆசீர்வாதம் பண்ணீங்களா? சாமி, அந்த யாதகிரிக்கு அழகான குழந்தை பிறக்குமா? பைத்தியக்காரி, பரிகாசம் செய்தது போதும். மகாமுனியான என்னை பரிகாசம் செய்தால் நான் மூன்றாவது கண்ணை திறக்க வேண்டியிருக்கும். என்ன சாமி, மூணாவது கண்ணா? எங்க இருக்கு சாமி? அது உன் இரண்டு கண்களுக்கும் தெரியாது. நேரம் வரும்போது அந்த கண்ணை நானே காட்டுகிறேன். இப்பொழுது எதற்காக கெக்கே பெக்கே என்று சிரித்தாய், பரிகாசம் பண்ண? அதை கூறு. அது ஒண்ணில்ல சாமி, எதுவும் சொல்லாமலே உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. எங்க மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவீங்க. என்ன, நீங்க தான் சாமியாராச்சே, எல்லா சக்தியும் உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த யாதகிரிய பத்தி உங்களுக்கு தெரியலையே நினைச்சு சிரிச்சேன். ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரி, இதில் பரிகாசம் பண்ண என்ன இருக்கிறது? சுவாமிகளை பரிகாசம் செய்தால் பாவமும் வந்து சேரும், சாபமும் வந்து சேரும். பிறகு அடுத்த ஜென்மத்திலும் தாசே உன் கணவனாக வருவான். அப்படி வர வேண்டும் என்று சபித்து விடவா? ஐயோ வேண்டாம் சாமி, அடுத்த ஜென்மமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்டவன் எனக்கு புருஷனா வேண்டாம் சாமி. பிறகு ஏன் சிரித்தாய், சொல்லு சொல்லு பைத்தியகாரி. சரி சொல்ற, கோபப்படாதீங்க சாமி. அந்த யாதகிரியோட பொண்டாட்டி வாயும் வயிறுமா இருக்கும்போது ஆத்துல விழுந்து செத்து போயிட்டான். ஆனா சாமி, அதே இடத்துல அவனுக்கு இன்னொரு பொண்ணு கிடைச்சது. இப்ப கிடைச்சவனும் வாயும் வயிறுமா இருக்கா? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னுதான் நான் சிரிச்சேன். அறிவு கெட்டவளே, அதை என் ஞான பார்வையின் மூலமாக நான் பார்த்து விட்டேன். இவை அனைத்தையும் நான் அறிவேன். உண்மையில் ஞானம் என்றால் என்னவென்று அறிவாயா? அனைத்தையும் சமமாக பார்த்தல் ஆகும். அதனால்தான் எனக்கு அனைத்து விஷயங்கள் தெரிந்தும் யாதகிரிக்காக மந்திர விபூதி அளித்தேன். யாதகிரி அப்பாவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தாய் நலமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் யாதகிரி என்னை நம்பி வந்ததற்காக ஆசீர்வாதமும் செய்தேன், விபூதி அளித்தும் அனுப்பினேன். செல், சென்று பூஜைக்கான ஏற்பாடுகளை செய். சரிங்க சாமி. ஹரி ஓம் தத்சத். அலேக் நிரஞ்சன். சலபதிய, மொத்த அதிர்ஷ்டத்தையும் குத்தகை எடுத்துக்கிறாடே, நல்லகுடா உனக்கு. மிஸ் ஆயிடுச்சுன்னு நினச்ச போறா, உன் வீட்டு வாசல்லையே நெல்லுக்கு வந்து நிற்குது. குட், கடைக்கும் போது அதை அப்படியே பிடிச்சிக்கணும்.